பிக் பாஸோட தேர்ட் ப்ரோமோ வந்துருச்சு. ஸோ இந்த ப்ரோமோ பார்க்குறப்ப அசீமை பார்த்தா ஹேட்டர்ஸு கூட பாவமாக தோணும் போல, அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பரிதாப நிலையாக வந்து ரோஸ்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஸோ என்ன கொஸ்டின் கேட்குறாரு கமல் சார் அப்படின்னா, இந்த எட்டு பேர் இருக்கீங்க, இந்த எட்டு பேரில் இந்த வீட்டில் இருக்கிறதுல ஒரு யாருக்கு தகுதியே இல்லை, இந்த டைட்டில் வின் பண்ணுறதுக்கு இவருக்கு தகுதி இல்லை அப்படின்னா நீங்கள் யாரை நினைப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாருக்கும் தெரியும், கண்ணை மூடிட்டு எந்திரிச்சு எல்லோரும் அசீம் பேரை தான் சொல்லுவாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா அவர் பேசுகிற அந்த டாபிக்ஸாக இருக்கட்டும், இல்லை பேசுகிற விதமாக இருக்கட்டும், அதையே வச்சு கம்பேரிசன் பண்ணி எல்லாருமே வந்து சொல்கிறாங்க. இட்ஸ் ஓகே. பட் இருந்தாலும் ஒருத்தரையே இந்த அளவுக்கு பண்ணுறது கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இல்லாத மாதிரி எனக்கு தோணுது. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி அது மட்டும் இல்லாமல் இந்த கொஸ்டினே ஃபஸ்ட்டு கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இது அந்த கொஸ்டின் வந்து ஸ்டார்டிங்கில் கேட்டிருந்துருக்கலாம், பட் கரெக்டாக கிளைமேக்ஸில் வரப்போ இது மற்றவங்க எல்லாருமே சொல்கிற விஷயம் என்னென்னா, இப்போ இருக்கிற எல்லாருமே வந்து டைட்டில் வின்னருக்கான தகுதி இருக்கிற ஆளுங்க அப்படின்றது மாதிரி தான் மற்ற இதெல்லாம் சொல்லியிருக்காங்க. பட் இந்த வாட்டி பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கொஸ்டின் வந்து கேட்டிருக்காரு. ஸோ இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே அசீம் பேரை தான் சொல்கிறாரு. அசீம் வந்து பயங்கரமான ஒரு ஃபீலுக்கு, கண்டிப்பாக டிப்ரெஷனுக்கு போவார், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. பட் அவருடைய ஃபேன்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா பயங்கர கோபமாக இது வந்து இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே நாமினேஷனில் வருவாங்க, நெக்ஸ்ட் வீக் வந்து டபுள் எவிக்ஷனு. ஸோ ஒருவேளை என்ன இன்றைக்கி இது அசீம் இதுக்கப்புறம் அவருடைய அந்த மைண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றது சத்தியமாக தெரில, பட் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைக்கி ரஷிதா வெளியே போகிறாங்க. ஸோ அசீம் இன்றைக்கி ஃபுல்லாக டிப்ரெஷனுக்கு போக போகிறாரு. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.